ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஆமை மோதிரம் பத்தியும், அதை எப்படி அணியலாம், என்ன மாதிரி அணிஞ்சா உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் ஏற்படும் அப்படின்றத பத்தியும் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஆமை மோதிரம் இப்போ வந்து ரொம்ப ஃபேமஸாக இருக்கு. ஸோ அந்த ஆமை மோதிரம் வந்து நம்ம அணியலாமா அணிய வேண்டாமான்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு டவுட்ஸ் இருக்கு. அவங்களுக்காக தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். ஆமைன்றதே வந்து பொதுவாக அது உள்ளே வந்தால் வீட்டுக்கே ஆகாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அது அந்த மாதிரி கிடையாது. அது வந்து இந்த ஆமையை குறிக்கல, அது வந்து இயலாமை பொறாமை அதை தான் வந்து சொல்லியிருக்காங்க. காலப்போக்கில் வந்து இந்த ஆமை அப்படின்னு நினச்சிட்டாங்க. ஆமைன்றது ஒரு அதிர்ஷ்டத்தினுடைய சின்னம் தான். அது வந்து விஷ்ணுனுடைய அம்சமாக இருக்கும். விஷ்ணுனுடைய 10 அவதாரங்களில் கூர்ம அவதாரமாகவும் இருந்திருக்கு. அதனால இது வந்து லக்ஷ்மி கடாட்சத்தை கொடுக்கக்கூடியது. ஆம மோதிரம்ன்றது அதிர்ஷ்டத்தையும் கொடுக்கக்கூடியது அண்ட் நேர்மறை சிந்தனைகளை கொடுக்கக்கூடியது. ஸோ யாருக்கெல்லாம் வந்து நல்ல அதிர்ஷ்டமும் நேர்மறை சிந்தனைகளும் வரணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க வந்து இந்த ஆமை மோதிரத்தை தாராளமாக போட்டுக்கலாம். பல வாஸ்து குறைபாடுகள் இருக்கிற வீடுகள்லாம் பார்த்தீங்கன்னா ஆமையை பொம்மைகளை வாங்கி ஒரு தட்டுலேருந்து தண்ணீர் நிரப்பி அதை வந்து அந்த வீட்டினுடைய மூலையில் வைப்பாங்க. அந்த மாதிரி வைக்கும்போது அந்த வீட்டில் இருக்கிற வாஸ்து குறைபாடுகள்லாம் நீங்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவ்வளவு சிறப்புகள் வாய்ந்த ஆமை மோதிரம் நமக்கு வந்து வெற்றி, யோகம், அதிர்ஷ்டம் எல்லாத்தையுமே தரும். நமக்கு இருக்கிற ஜாதக குறைபாடுகளையும் நீக்கும். இதை வந்து ஆண்கள் எப்பவுமே அவங்களுடைய வலது கையினுடைய நடுவிரல்ல அணியணும். நடுவிரல்ல தான் அணியணும். பெண்கள் வந்து இடது கை நடுவிரல்ல அணியலாம். அதே மாதிரி வயதுன்னு பார்த்தீங்கன்னா 13 வயசு அப்புறமா வந்து நீங்க அணியலாம். ஏன்னா இதனுடைய பவர் வந்து அதிகமாக இருக்கும். அதே மாதிரி நோயாளிகள் வயசானவர்கள்லாம் இதை அணிய வேண்டாம். ஆமையினுடைய சிறப்புகள் எப்படின்னா அது வந்து ரொம்ப லாங் லிவ்வாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. நீண்ட ஆயுள் இருக்கும். அதே மாதிரி நமக்குமே இந்த ஆமை மோதிரம் நீண்ட ஆயுள் வந்து கொடுக்கும். கண்டங்கள் எல்லாம் வந்து நீக்கும். ஆமைக்கு எப்படி வந்து ஒரு கஷ்டம் வரப்போகுது அப்படின்னா அது அந்த ஓட்டுக்குள்ள ஒளிஞ்சிட்டு தன்னை பாதுகாத்துக்குதோ அதே போல நமக்கு வர கஷ்டங்களையும் முன்னாடியே வந்து இது நமக்கு உணர்த்தும். அதனால இந்த மோதிரம் வந்து நம்ம கட்டாயம் அணிஞ்சுக்கலாம். இதை வந்து முதல்ல நீங்க வந்து வெள்ளியில வாங்கி அணிஞ்சுக்கோங்க. அது உங்களுக்கு நல்லபடியா செட் ஆச்சு அப்படின்னா அதுக்கப்புறமா நீங்க கோல்டுல கூட அணிஞ்சுக்கலாம். ஆனா கவரிங் இதெல்லாம் வந்து தயவு செஞ்சு அணிஞ்சுக்காதீங்க. இப்போ வந்து கடையில் பார்த்தீங்கன்னா இந்த ஆம மோதிரம் வந்து பிளைனாக ஆம மோதிரம் மாதிரியும் வருது. அவங்கவுங்க ராசிக்கள் இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து கடகராசின்னா உங்களுக்கு முத்து நடுவில் முத்து வச்ச மாதிரி வருது, ஆம மோதிரம் வருது. அந்த மாதிரியும் நீங்கள் பார்த்து வாங்கிக்கலாம். அவங்கவுங்க ராசிக்களை வந்து ஜாதக தெரிஞ்சுக்கிட்டு வாங்குங்க. மாற்றி மாற்றி இல்லை எனக்கு எதுவும் தெரியலன்னா சாதாரண ஆம மோதிரமே வாங்குங்க. இன்னொன்று என்னென்னா இதில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா ஆமையினுடைய தலைப்பகுதி உங்களை நோக்கி இருக்கணும். அப்போதான் வந்து அதிர்ஷ்டங்கள் உங்கள் வீட்டுக்குள்ளே வரும். நீங்கள் தவறுதெல்லாம் தலையை எடுத்து வெளிப்பக்கம் போட்டுட்டீங்கன்னா உங்களுக்கு எந்த பெனிஃபிட்ஸும் கிடைக்காது. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். ஓ